இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பார் சாதம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு, நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. நாலு கத்திரிக்காய் பொடியா நறுக்கிருக்கேன். ஒரு பத்து பீன்ஸ் பொடியா நறுக்கிருக்கேன். ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஒரு எட்டு அவரைக்காய் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்க நாலு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன்ப்பா. சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்க கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய், சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூனு, கல் உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், மல்லிப்பொடி அரை டீஸ்பூனு, தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூனு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூனு சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன். அரிசி பருப்பும் சேர்த்துப்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம குழம்பு இது சாம்பார் சாதம் தாளிக்க போறோம். குக்கர்ல தான் வைக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு புளிக்கரண்டி ஊத்துறப்பா, கடலெண்ணெய், கடுகு போடுவோம். கடுகு அடுத்து வெந்தயம் சேர்க்கணும். கடைசியில மிளகாவும் ஜீரமும் சேர்க்கிறோம். சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் தான் கேட்கணும், அதான் டேஸ்டா இருக்கும். சீக்கிரம் உடஞ்சிடும். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கேரட்டு, முருங்கக்காய், பீன்ஸ், அவரைக்காய், கடைசியா கத்திரிக்காய் சேர்க்கிறப்பா. எல்லா காயும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு அரை வேக்காடு வேகிற மாதிரி நம்ம வச்சிடணும். அரை வேக்காடு வந்ததுங்க இதுல தண்ணி ஊற்றிடுறோம். ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி, ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் பருப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு இலகெல்லாம் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இதுல சேருது. அரை டம்ளர் புளி தண்ணி சேரும். நான் கொஞ்சம் இலகளை செய்வேன்.
பச்சரிசியும் செய்யலாம். காய் நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடிகளை சேர்த்துக்கிறோம். இப்பதான்ப்பா நான் பெருங்காயம் இப்பதான் சேர்க்கிறேன், அப்பதான் கொஞ்சம் நல்ல மணம் அதிகமா இருக்கும். அதுக்காண்டி எல்லா பொடியும் சேர்க்கிறேன். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கடைசியில இந்த பெருங்காயத்தை சேர்க்கிறேன். கடைசியில புளி தண்ணி அர்த்தமா வச்சிருக்கேன், அது சேர்க்கிறப்ப புளி ஊத்தி புளி வாட கொஞ்சம் பச்சை வாட போகட்டும். அதுக்கப்புறமேல நம்ம தண்ணி சேர்க்க போறோம். ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்து அரிசிய கிளற போறோம். அரிசியை கிளறிட்டு தண்ணி ஊத்த போறோம். அரிசியும் ஊட்டி ஒரு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணியும் விட்டுறோம்பா. ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு, ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு, அது ரெண்டுக்கும் நாலு டம்ளர் தண்ணி ஊத்துறேன். இப்ப குக்கர்ல இத போட்டு குக்கர்ல விசில போட்டு ஒரு விசில் வரணும், பத்து நிமிஷம் சிம்ல இருக்கணும். அப்புறமேல் இப்ப திறந்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி. சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கப்பா, எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை போடுறோம். நான் நெய் விடுவேன், நெய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா விட்டுக்குங்க. இதுல நம்ம ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம் வைக்கிறோம், ஒரு நாளைக்கு பிரியாணி செய்யறோம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம் செய்யறோம். ஆனா சாம்பார் மட்டும் தனியா வச்சு சாப்பிடும் போது நம்ம காய்களை தனியா செய்யறோம். ஆனா இதுல எல்லா காய்களும் செய்யுது, பிள்ளைங்களை ஒதுக்காதுங்க. எல்லா காயும் செய்யறதுனால அதை அப்படியே ஒரே சாதமா சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்தி டிஷ், உணவே மருந்துல இது ஒரு உணவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா.